Hi students, this is Alex here. Question parunga, one roll of ribbon vandu 18 3 by 4 meter long appdin kuduthirukanga. So oru ribbon epdi irukku, inda ribbon oda length pathina nama inge irundhu idu varaikkum idoda length edukkumbodhu 18 3 by 4 meter irukku. Question la vandu Shankari has four full rolls அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இது மாதிரி four rolls இருக்கு. அதுக்கு அப்புறம் and 1/3 of a roll. இப்ப how many meters of ribbon does Shankari have in total அப்படினு கேட்டிருக்காங்க. இப்ப first பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல four full rolls அப்படினு கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப இது மாதிரி four times ரோட லெந்த். அப்ப நம்ம 4 into bracket open பண்ணி 18 3 by 4 அப்படினு எடுத்துக்கலாம். அதோட 1/3 அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ 1/3 அப்படிங்கும்போது 1/3. சோ 1/3 அதோட நம்ம பிளஸ் பண்ணனும். பிளஸ் 1/3 into 18 3 by 4 இதுதான் டோட்டல் மீட்டர்ஸ். அது டோட்டல் லெந்த் அப்படினு சொல்லலாம். இந்த சிம்பிளிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த 18 3 by 4 இருக்கு இல்லையா? சோ அத நாம எடுத்துக்கலாம். 18 3 by 4 அப்படிங்கறது வந்து நமக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? ஒரு கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர் அப்படிங்கிறது. இத நம்ம q into d முதல்ல மல்டிப்ளை பண்ணிட்டு பிளஸ் ரிமைண்டர் போட்டுட்டு டிவைடட் பை d அப்படினு போடணும். சோ இங்க வந்து 18 into 4 அது போக plus 3 whole divided by 4. இப்போ இது பாத்தீங்கன்னா 72 plus 3 by 4 அப்படினு வரும் 75 by 4. இப்போ இந்த 75 by 4 அப்படிங்கற வேல்யூவை இந்த ரெண்டு இடத்துலயும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப 4 into இந்த வேல்யூக்கு 4 into 75 by 4 plus 1/3 into 75 by 4 அப்படினு எடுத்துக்கலாம். एक्चुअली பாத்தீங்கன்னா நம்ம இந்த 4 and 4 கேன்சல் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம காமன் டினாமினேட்டர் எடுத்துட்டு வர்றதுக்காக நான் கேன்சல் பண்ணல. நியூமரேட்டர் வந்து சம் நம்பர்ஸ் இருக்கு. பட் இந்த டினாமினேட்டர்ல நமக்கு 3 into 4 12 இல்லையா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டம்க்கு அதே டினாமினேட்டர் வரணும் அப்படினா நம்ம into 3 into 3 அப்படினு போட்டுட்டு plus இது 75 by 12. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டலா இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 75 into 4 வந்து 300. 300 into 3 அப்ப 900 ஆயிடுச்சு. டிவைடட் பை 12 plus 75 by 12 டோட்டலா 975 by 12. பட் இத நம்ம 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். சோ 3 4 டைம் இது 3 3 டைம் அடுத்து 2 டைம் 6 ஒரு பேலன்ஸ் இருக்கும். சோ 3 5 ஆர் 15. இதுக்கு அப்புறம் இது கேன்சல் ஆகாது. சோ 3 25 பை 4 மீட்டர் அப்படினு வந்திருக்கு. பட் क्वेश्चन பாத்தீங்களா நமக்கு வந்து இது மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம ஆன்சரையும் அதே ஃபார்ம்ல கொடுக்க ட்ரை பண்ணலாம். சோ 3 25 பை 4 இது பாத்தீங்கன்னா 8 டைம்ஸ் 32 பேலன்ஸ் ரிமைண்டர் 5 எடுத்தாச்சு. இது 1 டைம் 4 ரிமைண்டர் 1 சப்ட்ராக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம். சோ இத நம்ம q r by d இந்த ஃபார்முலா எழுதுவோம். சோ கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர் இவ்ளோ மீட்டர்